இப்போ கடைக்கு போல நம்ம இப்போ இன்னொரு பாட்டி வீட்டுக்கு போறோம் சரியா கிளம்பிட்டியா இன்னொரு பாட்டியா அது யாரு அது என்னோட தங்கச்சி வேற யாரும் இல்ல நாம போவோமா அவ எப்படி இருப்பாங்க அவங்கள பார்த்ததே இல்ல அவ எங்க இருக்காங்க அவங்க இங்க தான் இருக்காவ சரி நான் கூட்டிட்டு போறல அப்ப பாருனே அப்படியே பாட்டி அப்பனா நம்ம கடைக்கு எப்ப போறது நீங்க அங்க எல்லாம் கூட்டி போறீங்க கடைக்கு போக முடியாதுல்ல சரி போவோமா வா போவோம் அம்மா வைரோ அம்மா பெரியம்மா குரல் வெளிய கேக்குதுமா அக்கா உள்ள வாக்கா ஏன் வெளியே நிக்க அக்கா எப்படிக்கா இருக்க ஏதோ இருக்கம்மா என்ன பண்ண அக்கா நீ கவலைப்படாதக்கா உனக்கு பொண்ணு வைரம் இருக்கா நம்ம பேத்தியே இருக்காவ அட இது நம்ம பூமாரி தானே பூமாரி செல்லம் இங்க வாமா பூமாரி செல்லம் பாத்து எவ்வளவு நாள் ஆகுது என்ன வளர்த்தி வளர்ந்துட்ட நல்லா இருக்கியாமா எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க பாக்குறதுக்கு என்னோட பாட்டி மாதிரியே இருக்கீங்க நீங்க தான் அந்த இன்னொரு பாட்டியா ஆமா பூமாரி நானும் உனக்கு ஒரு பாட்டி தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அங்க பெரியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கம்மா நீ எப்படிமா இருக்க உனக்கு குழந்தை பிறந்திருக்குனாவ பார்க்க கூட வர முடியல அதனால என்ன பெரியம்மா ஏன் கவலைப்படுறீங்க அதா இப்ப வந்துட்டீங்களே என்ன பார்க்க பரவென்ன பெரியம்மா பூமாரி மட்டும் வந்திருக்கா அத்தா வரலையோ இல்லம்மா மாப்பிளங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காவ பெரியம்மா அத்தா சோகத்துல இருந்து மீண்டு வந்துட்டாவளா இப்ப அவியே எப்படி இருக்காவ அவியே அப்படிதாமா இருக்காவ ஏனம்மா இவளையும் அவியலையும் தேத்தணும் என்ன பண்றதுன்னு தெரியல பூமாரி கிட்ட என்ன நீங்க விஷயத்த சொல்லலையோ பெரியம்மா ஆமாமா மாப்பிள்ள சொன்னாவளா இவளுக்கு புரியல பாத்துக்க ஏனம்மா நான் தான் இவளுக்கு பக்குவமா சொல்லணும் என்ன விஷயம் பாட்டி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அத பத்தி நம்ம பரவு பேசுவோமா உள்ள பாப்பா இருக்கா உன் தங்கச்சி போய் பாரு நம்ம பேத்திக்கு பேர் வைக்கலாம் பார்த்தா அவ அக்காவ கூப்பிடுறனவ இன்னும் வந்த பாடு இல்லையே அவிய எங்க கூப்பிடுவாவ அவிய இருக்கிற இருப்புக்கு வரலாம் மாட்டாவ யாமா அப்படி சொல்ற அவிய சோகத்துல இருக்கதா சொன்னாவ எப்படி வருவாவ அவிய வர்றது ரொம்ப கஷ்டம்தான் பாத்துக்கிடுங்க ஏ பெரிய சோகத்துல இருக்காவ ரொம்ப கஷ்டம்னா இருந்தாலும் கொஞ்சம் மனசு ஆறுதல் படணும் வாங்கன்னு சொல்லி இருக்குல்ல அதனால நிச்சயம் வருவாவன்னு நினைக்க சொந்தக்காரங்க எல்லாம் யாரும் இருக்க மாட்டாவ பாத்துடுங்க வெறும் அக்கா மட்டும்தான் கூப்பிடுறேன்னு சொல்றாவல்ல வேற யாரும் இல்ல போல நமக்கு அவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க இருந்து என்ன பிரயோஜனம் ஒருத்தர் கூட நமக்கு வரலையே என்ன பண்றது நான் கூப்பிட்டு தான் பார்த்தேன் ஒன்னும் வரமாட்டேங்குது ஒரு ஈ காக்கா கூட வரல என்ன பண்ண நீ இருக்கிற இருப்புக்கு அப்படிதான் இருப்பாவ நீ வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும் எல்லாத்தையும் வம்புக்கு போற சண்டை போட்டா என்ன பண்ணுவாவ நான் எங்கங்க சண்டைக்கு போறேன் அது ஏதாவது சொல்றாவ என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது நானும் ஏதாவது சொல்ல வேண்டியதா இருக்கு அது அப்புறம் சண்டையா மாறிட்டு பாத்துக்கிடுங்க சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனா எந்த பிரச்சனையும் சண்டையும் வராது நீ எங்க அனுசரிச்சே போக மாட்ட ஏன் அவியல் வேலை அப்படி இருக்க வேண்டியதானே நான் மட்டும் தான் அனுசரிச்சு போனோமோ அவி அனுசரிச்சு போக மாட்டாவளோ எம்மா நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நம்ம போற இடத்துக்கு நம்ம ரெண்டு பேர் தான் போகணும் பாத்துக்க நம்ம கூட யாரும் வரமாட்டாவ வரலன்னா போயிட்டு போறாங்க விட்டு தள்ளுங்க சும்மா என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அத்தே மாமா எங்க பெரியம்மா வந்துட்டாவ அப்படியாமா ரொம்ப சந்தோஷமா அவிய வந்தது ரொம்ப பெரிய விஷயம்மா இவ்வளவு நேரம் என்ன பேசி பேசினாரு மருமகளை கண்டன ஆளே மாறிட்டாரு பாரு வாங்க போவோம் எல்லாரும் வந்தாச்சு இனி பேர் வைக்க வேண்டியதுதான் ஹாய் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் தம்பி மகாராஜா கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க